பாரம்பரிய முறையில் நம்ம வீடு கட்டணும்னு நினச்சிட்டு இருப்போம். பொதுவாக ஒரு பாரம்பரியமான வீடு அப்படின்னா அதுக்கு போட்டிருக்க டைல்ஸ் வந்து ஆத்தோங்க டைல்ஸாக இருக்கணும். வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த உட்டன் பொருட்கள் எல்லாமே, ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே காரைக்குடி பேஸ் பண்ண பொருட்களாக இருந்தது அப்படின்னா பார்க்கறதுக்கு அந்த பாரம்பரிய லுக்கை நம்ம ஈஸியாக கொண்டு வர முடியும். உங்களுக்கு காரைக்குடியில் இருக்கக்கூடிய ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் டோர்ஸ் எல்லாமே உங்கள் வீட்டுக்கு போடணும், அதை ரீஃபர்பிஸ் பண்ணி புதுசு மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஆத்தோங்க டைல்ஸுமே இவங்கள்ட்ட இருக்கு. சூசைய பிள்ளை டிம்பர்ஸ் ரொம்ப வருஷமாக இதை வந்துட்டு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் என்னென்ன ஃபர்னிச்சர்ஸ்லாம் உள்ளே இருக்குது அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். நம்ம கூட சூசியா பிள்ளை டிம்பர்ஸோட ஓனர் இருக்காங்க. ஹலோ சார், என்னுடைய பேர் ஜோசப், என் தகப்பனார் பேர் சூசியா பிள்ளை. எங்கள் அப்பா தான் இந்த வளை வீடுகள்லேருந்து பிரித்த மரத்தை எடுத்து வச்சு நிலை கதவு ஜன்னல் எல்லாம் தயார் பண்ணாங்க. அதுக்கு பிற்பாடு நான் எடுத்து அதை எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறேன். ஆத்தங்குடி டைல்ஸும் தயார் பண்ணுறோம். ஆத்தங்குடி கல் தயார் பண்ணுறதை விவரத்தை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் எடுத்துக்கிடுவோம். சரிங்க. அதை வந்து முதல்ல ஆசிட் வச்சு அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே அடுக்கி வச்சுக்கிடுவாங்க. அதை அடுக்கிறவங்களுக்கு விட இங்கே வேலை செய்கிறவங்க ஒரு கிளாஸ் எடுத்து அதுக்கு மேலே ஒரு ஃப்ரேம் வச்சு நம்ம என்ன பார்ட்டி கேட்குறாங்களோ டைல்ஸுனுடைய ஆர்டருக்கு தந்தாப்புல என்ன டிசைன் வேணுமோ அதை ஸ்டென்சிலில் வச்சு என்னென்ன கலர்ஸ் வேணுங்கிறதோ அதை நம்ம தயார் பண்ணி வச்சுருப்போம். அந்த கலர்ஸ் எல்லாம் அதுக்கு தந்தாப்புல இன்புட் பண்ணிடுவாங்க. பண்ணதான் ரெண்டு பேர் சேர்ந்து அதை தயார் பண்ணி முடிச்சு இங்கே ஒரு நாளைக்கு ஒரு 100 கல் தயார் பண்ணுவோம். அதை அப்படியே வச்சுருவோம். மறுநாள் அதை எடுத்து க்யூரிங் பாயிண்ட்னு வச்சுருக்குறோம். அது தனியாக க்யூரிங் பாயிண்டில் ஒரு 2 போட்டுருவோம். க்யூரிங் பாயிண்ட்லேருந்து அதை எடுத்து வச்சு நிழற்காய்ச்சலில் அதை வச்சுருவோம். சரிங்க. அது ஒரு 4-5 வரைக்கும் அந்த நிழல் காய்ச்சல் இருக்கும். அது 5வது தான் அதை எடுத்து பார்ப்போம். 4 கார்னரையும் கிளாஸை ரிமூவ் ஆகுதான்னு பார்ப்போம். அது 4 இடத்தையும் தூக்கி பார்க்கும்போது கிளாஸ்லேருந்து ரிமூவ் ஆயிருச்சுன்னா கரெக்டாக அது காஞ்சிருச்சு அப்படிங்கிறது வந்துடும். அதுக்கு பிற்பாடு அது 4 பக்கத்தையும் உரைச்சிட்டு அதை அப்படியே அடுக்கி வச்சுருவோம். இது ரெகுலராகவே அதே ப்ராசஸில் பண்ணி ஒரு ஆர்டருக்கு 1000 டைலர் 2000 டைலர் கவுண்டிங் முடிகிற வரைக்கும் அதே ஒரே ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கோம். அது முடிஞ்சதுக்கு பிற்பாடு அடுத்த ஆர்டருக்கு கண்டினியூ பண்ணுவோம். இதே ரெகுலராக ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு எவ்வளோ பண்ணுறீங்க சார்? ஒரு நாளைக்கு 2 ஒரு மேடைக்கு வச்சுருக்கிறோம். சரிங்க. அவங்க 200 மேக்ஸிமம் வேலை வச்சு முடிச்சுருக்கோம். என்னென்ன பேட்டர்ன் கலர் டிசைன்ஸ்லாம் இருக்குது உங்கள்கிட்ட? இது கலர் வந்து 7 அது 7 நாங்கள் சிமெண்ட்டு நம்ம வாரி மணல் இதை மிக்சிங் பண்ணி அதுக்கு தந்தாப்புல நம்ம கலர் இன்புட் பண்ணி தயார் பண்ணி கொடுக்குறோம். சரிங்க சார். பொதுவாக இந்த ஆத்தங்குடி டைல்ஸ் அப்படின்னா அந்த ஆத்தங்குடியோட மண்ணில் தான் சிறப்பு. ஆத்தங்குடி மண்ணு வாரி மண்ணில் தான் அதை மிக்ஸ் பண்ணி அது தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஃபுல்லாகவே ஆத்தங்குடி மண்ணு. ஆத்தங்குடி மண்ணில் தான் அந்த காலத்துலேருந்து ரெட் ஆக்சைடு போட்டு வச்சுருக்கிறதா அதே ஆக்சைடு அதே அங்கே ப்ளூ என்னென்ன கலர் இருக்குதோ அதில் காம்பினேஷன் மிக்சிங் தான் வாரி மண்ணு தான் அது ஃபஸ்ட்டு. சரிங்க. அதை மிக்சிங் பண்ணி தான் நம்ம கலர்களை இன்புட் பண்ணுறோம். அது விகிதாச்சாரம் ஒரே மெத்தடு தான். அதில் தான் பழமையிலேருந்து தயார் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ அப்பையிலேருந்து அந்த பாரம்பரியமான அதே முறையில் தான் இன்றைக்கு வரைக்கும் தயார் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த கிளாஸ் ரிமூவ் ஆனதுக்கு பிற்பாடு இந்த எத்தனை கவுண்டிங் இருக்குன்னு பார்ட்டிகளுக்கு அதை அப்படியே எடுத்து அடுக்கி வச்சுருவோம். இந்த அடுக்கி வச்சுருக்கிறீங்க பார்க்குறீங்க ஒரு ஒரு பார்ட்டிகளுக்கு எவ்வளோ தேவையோ கவுண்டிங் தந்தாப்புல நான் கவுண்டிங் பண்ணி அதை அடைஞ்சி வச்சிடறோம். அதுக்கு பிற்பாடு நம்ம லோடிங்க்கு ரெடி பண்ணிடுவோம். இது ஒரு கல்லினுடைய சைஸ் வந்து 10 x 15 ஆத்தங்குடி டைலுக்கு பர்மனன்ட் சைஸே 15 தான். சரிங்க. திக்னஸ் வந்து 3/4 ஓகே ஓகே. இந்த 3/4 மூணில் 1 கலர் இருக்கும், 2 மணலாகும். சிமெண்டோட பேஸ் இருக்கும். சிமெண்டோட பேஸ் 3/4 1/4 கலரு 2 சிமெண்ட் பேஸ். எவ்வளோ வெயிட் வரும் சார் ஒரு கல்? ஒரு கல் வந்து 2.5 இருக்கும். என்ன கலர் இருக்கு, எந்தெந்த இடத்துல எந்தெந்த கலரு கஸ்டமர் கேட்குறாங்களோ அந்த தந்தாப்புல தயார் பண்ணி கொடுக்குறோம். இதுதான் பர்மனெண்ட் கலருங்கிறது இல்லையாது. அந்த டென்ஸ் இல்லை, எந்த இடத்துல மாற்றி இந்த கலர் வேணும் அந்த கலர் வேணும்னு கேட்டாங்கன்னா அதுக்கு தந்தாப்புல தயார் பண்ணி கொடுக்குறோம். அண்ட் டிசைன்ஸ்லாம் இருக்குல்லங்க சார், இது வந்து ஒரு ஒரு ஒன் ஆஃப் த டைலு. ஆமாம். இதில் 4 சேர்ந்தா ஒரு ஃபுல் டிசைன் வரும். சரிங்க சார். ஸோ அந்த மாதிரி டிசைன்ஸும் நம்ம பிளான் பண்ணி தயார் பண்ணி கொடுக்குறோம். ஓகே. இந்த முழு டைலுடைய சைஸ் வந்து 10 x 15. அதுக்கு ஸ்கர்ட்டிங் ஸ்டைல் வந்து அதில் பாதி 10 x 5 என்ன பார்க்குறீங்க நீங்கள். அதான் ஸ்கர்ட்டிங் டைலினுடைய சைஸ். இது வந்துட்டு நம்ம ஃப்ளோரிங் போகிறோம்னா ஃப்ளோரிங் சைடில் வந்து போட்டுக்கலாம், இல்லைனா படிக்கட்டோட சைட்லலாம் சோத்து ஓரத்துலையும் வைக்கலாம். சரி. இதுலேயுமே நிறைய கலர்ஸ் வருது, நிறைய டிசைன்ஸ் இருக்கு. இந்த ஃப்ளோரிங் ஏற்ற மாதிரியான அதே மேட்சிங் தந்தாப்புல எதுவும் ஸ்கர்ட்டிங் டைல் லேயிங்லாம் எப்படிங்க சார்? நான் ரெகுலரான டைல்ஸை விட இதை வந்துட்டு லே பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்டான மெத்தட் இருக்கு. லே பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம எப்படி பண்ணுறது? சிமெண்ட்டோட வேறு ஏதாவது கலந்து இதில் நார்மலாக நான் அதெல்லாம் நார்மலாக எப்போ சிமெண்ட் உள்ள பேஸில் தான் பதிச்சு கொடுக்குறோம். சரிங்க சார். இங்கேருந்து நம்ம ஆளே அனுப்பி ஆள் அனுப்புகிறோம் சைட்டுகளுக்கு அங்கே நேராக பார்ட்டி கூப்பிட்டாங்கன்னா நம்ம பண்ணி கொடுக்குறோம். இப்போ லே பண்ணும்போது இந்த சுண்ணாம்பு கடுக்கா சில விஷயங்கள் ஆட் பண்ணுறாங்களே அது பண்ணணுங்களா இல்லை
சுண்ணாம்பு கிடைக்கலாம், இப்ப கிடைக்கிறது ரொம்ப சிரமம். இப்ப உள்ள சிமெண்ட் அதே அதுவே போதுமானது, அதே வச்சுதான் பிள்ளை பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். யூஸ் பண்ண யூஸ் பண்ண வந்துட்டு இன்னும் நல்லா பாலிஷ் ஆகும். இது நம்ம நடக்க நடக்க கால் பாதத்தினுடைய படம் போதே அதனுடைய ஷைனிங்கே கூடுதலா இருக்கும். அதே அதனுடைய ஸ்பெஷலே கிளீனிங்லாம் பண்றது வந்துட்டு எப்படி கிளீனிங் நார்மலாவே நம்ம தண்ணியில நம்ம பண்ணிக்கிறோம். கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஃப்ளோரிங் கிளீன் பண்றோம். சோ அதெல்லாம் பண்ண முடியல. லேட்டஸ்டா வர்றதுனால அதை பண்றோம். அதனால பண்ணதுனால ஒண்ணு எஃபெக்ட் மாற போறது இல்ல. சோ எப்பயுமே வந்துட்டு ரெகுலரா நம்ம எப்படி கிளீன் பண்றோம் அப்படியே பண்ணாலும் பிரச்சனை ஒண்ணும் இல்ல. ப்ராப்பரா இருக்கும். ப்ராப்பரா இருக்கும். ஓகே. அதே மாதிரி வெயில்ல மலையில அதிகமா பற இடங்கள்ல இது வெயில் படும் போது கொஞ்சம் அதனுடைய கலர் கொஞ்சம் டல்லு கொடுக்கும். சரிங்க. அது இல்லாம இருந்தா நம்ம நிழல் பட்டிருந்த கடங்கள்ல நல்ல பிரைட்டா நல்ல எப்போதும் போல நல்லா இருக்கும். சரிங்க சார். பிரைஸஸ் எல்லாம் என்ன பிரைஸ்ல இருந்து என்ன பிரைஸ் வரைக்கும் இருக்கும் சார்? இது ஒரு கல்லு ₹40 விதத்துல இருந்து கலர்ல இருந்து இருக்கும். கலர் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க எங்க கேட்டாலும் அதுக்கு அனுப்புறதுக்கான டிரான்ஸ்போர்ட் பிளஸ் லேக் இது எல்லாமே வந்து பிரைஸ் சேஞ்ச் ஆகும். மேக்ஸிமம் என்ன பிரைஸ் இருக்கும் சார்? மேக்ஸிமம் ₹40 ஒரு கல்லுங்கிறது பேஸா வச்சிருக்கிறோம். அதான் பேஸ் பிரைஸ் ₹40. மிச்சம் டிரான்ஸ்போர்ட்டுக்கு தகுந்த மாதிரி டிசைன்ஸ் இந்த மாதிரி ரேட் வந்து மாறும். அடுத்து நம்ம அந்த வுட்ல இருக்கிற பொருட்கள் எல்லாம் பாக்கலாம். பாரம்பரியமான வீடு அப்படின்னா ஆத்தங்குடி டைல்ஸ் எவ்வளவு முக்கியமானது, அதே மாதிரி நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற மர ஜாமாக்கள் ரொம்ப முக்கியமானது. அதுவுமே இவங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. மெயினாக வந்து இதுதான் பண்றாங்க. ஆத்தங்குடி டைல்ஸும் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டுமே ஈக்குவலான அளவுக்குலாம் இப்போ பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சார், இங்கே இருக்கிற ஒரு ஒரு ஃபர்னிச்சர்ஸுமே வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கு. இந்த ஃபர்னிச்சர்ஸ்லாம் எப்படி பண்ணுறீங்க, எப்படி வந்துட்டு சேல் பண்ணுறீங்க? நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கலாம், எல்லாமே பர்மா தேக்கில் தான் தயார் பண்ணியிருக்கிறோம். சரிங்க. பழைய வீட்டில் இருந்து பிரித்து எடுத்து மரத்தை அதை மறுபடியும் என்ன பேட்டர்ன் வேணுமோ அந்த அளவுக்கு மறுபடியும் ரீசைஸ் பண்ணி இப்போ இங்கே தயார் பண்ணியிருக்கிறலாம். ஒரு ஒரு பார்ட்டி கேட்குற அளவுக்கு ஜாமான் தயார் பண்ணுறோம். சரிங்க. எல்லாமே பழைய மரம் பழைய பர்மா தேக்கில் தான் தயார் பண்ணுறோம். இதைவிட நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பூஜாடி மரத்தில் கேட்டிருக்கிறாங்க. இது வந்து மரத்தில் வச்சு மேலே வந்து ஒரு ஜாடி பூ வச்சோம்னா ஃப்ளவர் ஸ்டாண்டுங்கிறது. இந்த இந்த உருப்படி வந்து ஒரு பெரிய ஹாலில் ஒரு கார்னரில் வச்சோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கார்னர் ஸ்டாண்டுன்னு வச்சிருக்கிறோம். கார்னரில் வித் மிரரோட இருக்குது. பெல்ஜியம் கிளாஸ் இது. ஓ, நம்ம பெல்ஜியத்துக்கு. ஸோ பெல்ஜியத்துல இருந்து இம்போர்ட் பண்ண கிளாஸ் மூலமா ரெடி பண்ணாங்க. எல்லாமே பழைய பேட்டர்ல இப்ப நியூவா இப்ப தயார் பண்ண மரம் பர்மா தேக்கில் தயார் பண்ணிருக்கோம். இந்த டைல்ஸ் வந்து ஜப்பான் டைல். இங்க இதுல வந்து பர்னிச்சர்லயுமே சின்ன சின்ன டைல்ஸ் எல்லாம் வந்து பதிச்சிருக்காங்க. இது பூரா இப்ப ஜப்பான் டைல். ஓகே. இதுல கூட அப்படிதான் பண்ணிருக்கோம். இது காட்டு, டபுள் காட்டு. சரிங்க. ஆமா, 7x5. இதுலயுமே அந்த டைல்ஸ் பண்ணி பாத்துங்க. ஜப்பான்ல இருந்து வந்த டைல்ஸ் வந்து ஃபர்னிச்சர்லுமே யூஸ் பண்ணிருக்காங்க. சார், நீங்க பாத்துருக்கிறது ஊஞ்சல். இது எப்படி பண்ணிருக்காங்க சார்? இதெல்லாம் பிராஸ்ல கொடுத்துருக்காங்க. பிராஸ்ல கொடுத்துருக்கு. வாங்கி பிராஸ்ல வாங்கியிருக்கிறோம். இதுவும் பர்மா தேக்கு. எல்லாமே பர்மா தேக்கு தான். டைல்ஸ் எல்லாம் ஜப்பான் டைலு. இப்போ பழைய பேட்டர்ல தயார் பண்ணிருக்கிறோம். ஓகே ஓகேங்க சார். அதுமே ஒரு ஒரு விஷயமும் டீட்டெயிலா இருக்கு. மயிலா இருக்கட்டும், சின்ன சின்ன குட்டி குட்டி பில்லர்ஸ் கொடுத்துருக்காரு. எல்லாம் கையினால ஆசிரியில வச்சு தயார் பண்ணி. ஆனா இந்த வுட் வந்துட்டு ரொம்ப பழமை வாய்ந்த வுட். ஆமா, பழைய பாரம்பரியமா பழைய மரம் தான். ஆத்தங்குடிங்கிறது எங்க அப்பா ஆரம்பிச்சது மரக்கடை. மரக்கடைங்கிறது பழைய கட்டடங்கள்ல இருந்து பிரிச்சு எடுத்துருந்த மரத்தை தான் மறுபடியும் ரீசைஸ் பண்ணி இப்படி எல்லாம் தயார் பண்ண ஆரம்பிச்சாரு. அவளுக்கு பிற்பாடு நாங்கள் தொடர்ந்து பார்த்துருக்கோம். ஆனா ஒரு ஒரு விஷயத்தையும் புது ஃபர்னிச்சர் அளவுக்கு ரெடி பண்ணிருக்கீங்க. இதுக்கு மேல பெயிண்டிங் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாமே கரெக்டா உட்பட்டி எல்லாம் பார்த்து கிளியரா பண்ணிருக்கீங்க. ஒரு நியூ ஃபர்னிச்சர் வாங்குற ஃபீல வந்துட்டு ட்ரெடிஷ்னலான டிசைனோட நீங்க கொடுக்குறீங்க. அண்ட் பிரைசஸ் எல்லாம் எப்படி சார் வரும் பொதுவாக இந்த மாதிரியான ஃபர்னிச்சர்ஸ்ல? என்ன பிரைஸ்ல இருந்து ஒரு சேர் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது? ₹7000 இருந்து தயார் பண்ணி கொடுத்துருக்கோம். சேர் 7000, கார்னர் ஸ்டாண்ட் 25000. ஓகே ஓகே. இது டபுள் காட் 35000. சோபா செட்டு. இது ரெண்டு பேர் உட்காந்துக்கிறது, இது தனித்தனியா உட்காந்து ஒரு செட்டு. அதுக்கு முன்னாடி உள்ளது டீ பாய்ங்கிறது இந்த சைஸ். இதுக்குள்ள செட்டு. இந்த நீங்க பாத்துக்கிட்டு இது கார்னர் ஸ்டாண்டு. ஓகே. இந்த இது ஓகேங்க சார். இதெல்லாம் ஒரே மாதிரி டிசைனாக இருக்குங்க சார். இது பேட்டர்ன்ஸ்லாம் பேட்டர்ன் பழைய பேட்டர்ன் எப்படி இருக்குதோ அவங்க பார்ட்டி கேட்குறாங்கன்னா நம்ம அதுக்கு தந்தாப்புல இங்கே உள்ள செட்டிநாட்டு பேட்டர்னுக்கு தந்தாப்புல நம்ம தயார் அட்வான்ஸாகவே தயார் பண்ணுறோம். ஸோ இது வந்து 3+2 கான்செப்ட் இருக்கிற சோஃபா செட்டு. எல்லாமே வந்து ப்ராப்பர் வுட் அண்டு பர்ஃபெக்டாக இருக்குது எல்லாமே. ஆனால் ரொம்ப யூனிக்காக இருக்குங்க சார். ஒரு ஒரு ஃபர்னிச்சர்ஸுமே வந்துட்டு எங்கேயுமே பார்த்துருக்கவே முடியாது அந்த மாதிரி தான் இருக்குது. சின்ன சின்ன சேர்ஸ் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த டேபிள்குள்ளேயே போயிடும், நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுட்டு உட்காரத்துக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா டைல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சம் யூனிக் ப்ராடக்ட்லாம் இருக்குங்க சார். அண்ட் பில்லர்ஸ்லாம் பார்க்கலாங்க சார். சார், பழைய கட்டடத்துலேருந்து வர்ற இந்த தூண்களில் மரத்தூண்களில் இப்போ பார்ட்டி எவ்வளவு உயரம் கேட்குறாங்களோ அந்த அளவுக்கு இங்கே ஆசாரியில் வச்சு நம்ம உயரத்துக்கு தந்தாப்புல நம்ம டிசைன் என்ன வேணுமோ அதுக்கு தந்தாப்பு தயார் பண்ணி கொடுக்குறோம். கீழே வந்து பழைய பேட்டர்னில் இப்போ ஸ்டோனில் கீழே
வச்சு மே டாப் வந்து போதியல், அந்த டாப் போதியல் வைக்கிறோம். கோவில்கள் இருக்க மாதிரி இதெல்லாம் பழமையான டைப் தான். அதே மாதிரி இப்ப தயார் பண்ணி கொடுக்குறோம். ஆசை டீம் வச்சு தான் தயார் பண்றோம். எவ்வளவு ஹைட் வேணுமோ, 6 அடி 7 அடி 8 அடி என்ன ஹைட் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம பழைய மில்லர்ஸ் இருக்கிறத வச்சு பாசறையில் வச்சு தயார் பண்ணி ஒரு ஒரு வீட்டுகளுக்கு உயரத்துக்கு தகுந்தாப்புல தயார் பண்ணி கொடுத்துருக்கோம். இது மரம் இல்லாம சேம் பழைய வீடுகளோட, பழைய வீட்டுல இருக்கிற மரத்தை தான் நம்ம சைஸ் பெருசு வேணுமா சின்ன வேணுமா அதுக்கு தகுந்தாப்புல லேத்து கொடுத்து இப்ப ஆசாரியில வச்சு பெருசா வேணுமா பெருசா இருக்கிறத பெருசா செய்யறது சைஸ் வரையா நம்ம வச்சிருக்கிறோம், ஸ்டாக் வச்சிருக்கிறோம். அது எவ்வளவு சைஸ் வேணுமா அந்த அளவுக்கு அது உள்ளதை எடுத்து நம்ம வேலைப்பாடுகளை செஞ்சு அதை கொடுக்குறோம். இன்னும் சின்ன சைஸ் வேணும்னா சின்ன தூண்டு இருந்துச்சுனால சின்ன சைஸா ஆக்கி கொடுக்குறோம். என்ன தேவையோ அந்த அளவுக்கு தந்தாப்புல நம்ம தயார் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். இந்த இடத்துல வந்துட்டு பழைய கதவுகள்லாம் வந்துட்டு இன்னும் டீட்டெயிலா ஒர்க் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இங்க வந்து பார்த்துட்டு இதுல இருக்க ஏதாவது ஒரு டோர் நம்ம வீட்டுக்கு வேணும்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இங்க இருக்க டோர்ஸ்லாம் பத்தி சொல்லுங்க. இங்க இருக்கிறது பழைய மரத்துல தேக்க மரத்துல டீ கூட்ல தயார் பண்ணிருக்கிறோம். இது ஒரு ஆர்டருக்கு தான் தயார் பண்ணிருக்கிறோம். இது இப்ப நான் வச்சிருக்கிறது வந்து முகப்பு நிலை, ஒரு கஸ்டமருக்கு தான் ஆர்டருக்கு தான் கொடுத்துருக்குறோம். இது முகப்பு நிலைக்கு உள்ள கதவு இது. இது அதே மாதிரி இது அடுத்து இதுவும் அதே டிசைன் தான். இது ரூம் நிலைக்கு உள்ளது கதவு. அவங்க பேட்டர்ன் என்ன கேட்டாங்களோ அதே அளவுக்கு இப்போ தயார் பண்ணி கொடுக்குறோம். இது கீழே உள்ளது பூஜைக்கு செட்டிங் பண்ணியிருக்கிறோம். பூஜை ரூமோட ஒரு பூஜை ரூம்னா மாடம் போட்டு இந்த சைடில் எல்லாம் பில்லர்ஸ் மாதிரி செட் பண்ணி சரிங்க சார் அதெல்லாம் செட் பண்ணியிருக்கிறோம். இது சைடில் ரெண்டு பில்லர் இருக்கும், மேலே அந்த பூஜையினுடைய மாடம் இருக்கும். அதே மாதிரி கேட்டாங்க அதே மாதிரி தயார் பண்ணியிருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மாடி படிக்கு இது கைப்பிடி மாதிரி தூண் மாதிரி வச்சு ஒரு ஒரு ஸ்டெப்புக்கு ஹேண்ட் ரயில்ஸ் கொடுத்து வச்சுருக்கோம், செஞ்சு கொடுத்துருக்குறோம். இது எத்தனை உருப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த பார்ட்டிகளுக்கு நம்பர்ஸ் தகுந்தாப்பில் நம்ம தயார் பண்ணி இதெல்லாம் பழைய மரத்தில் வருமா தேக்கலாம் தயார் பண்ணி கொடுக்குறோம். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பழைய பில்டிங்கில் எப்படி இருக்குதோ அதே நாங்கள் உடச்சி எல்லா ஜாமானும் எடுத்துகிட்டு வர்றது மாதிரி இங்கே இருக்குது. என்ன சைஸ் வேணும் அப்படிங்கிறத இதை அதுக்கு தகுந்தாப்பில் எடுத்து ஆசாரியில் வச்சு நம்ம 30 இன்ச் வேணும் 35 இன்ச் வேணும் ஹைட்டு உள்ளது வேணும்னா இந்த இருக்கிற உருப்படிகளில் நம்ம சைஸ் பண்ணி அங்கே நீங்கள் முன்னாடி பார்த்து பாலிஷ் பண்ணி ஆகிட்டு இந்த பழச எடுத்துதான் நம்ம ஆசாரியில் வச்சு தயார் பண்ணி மே டாப் இந்த பிளைனாக இருக்குது. நாங்கள் கொஞ்சம் டிசைன் பண்ணி அங்கே பார்த்துருக்கிற மாதிரி தயார் பண்ணி கொடுக்குறோம். இப்போ இந்த டோர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசாக இருக்குது, டிசைன் வைஸும் ரொம்ப டீட்டெயிலாக இருக்குது. இதெல்லாம் என்ன இயர்லேருந்து வந்துருக்கு? ஒரு கட்டடத்தில் பழைய கட்டடத்திலிருந்து நாங்கள் உடைக்கும் போது 1933 கட்டியிருக்கிறாங்க. ஓகே, அதனுடைய கட்டடத்தில் இருந்த மரம் தான் இந்த தூண் இது மெயின் டோரு. 90 வருஷம் ஆச்சு. 90 வருஷம் ஆனாலும் பருமா தேக்குங்கிறதுனால அப்படியே இன்னைக்கு செஞ்சோம் ஒரு பாலிஷ் அடிச்சிட்டோம்னா அதோடய கலை நுணுக்கத்தோடு இருக்கும். கரையெல்லாம் எதுவும் இல்லை, இந்த எடுத்து அப்படியே தான் வச்சுருக்கோம். எதுவுமே பண்ண பழமையா அப்படியே தான் இருக்கு. தூசியோட தட்டாம அப்படியே வச்சிருக்கிறோம். வருஷமே போட்டிருக்கு 1933 வருஷமே போட்டு கார்விங்ல அடிச்சிருக்காங்க. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்களா எவ்வளவு உயரத்துல என்ன டிசைன் வேணுமோ இப்ப அதுக்கு தகுந்த ஆசாரியில வச்சு தான் தயார் பண்ணி கொடுக்குறோம். கீழே இருக்கிறது அதுக்குள்ள மரத்துல இருக்கிறது மாதிரியே என்ன டிசைன் வேணுனாலும் கல்லுல அடித்து கொடுக்குறோம். இந்த பக்கிறது போதியல் இந்த ஸ்டோனுக்கு மே டாப்பில் வைக்கிறது மாதிரி மரத்தில் எப்படி பார்த்தீங்களா அதே மாதிரி இந்த ஸ்டோன்லேயுமே அதே மாதிரி அடிச்சு செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு கஸ்டமைஸ் சைஸ் தான். ஆமாம், நம்ம ஒரு 8 அடி 9 அடி வேணும். அது அளவுக்கு தான் நம்ம தயார் பண்ணி, ஏன்னா தூக்குறது எடுக்கிறது கொஞ்சம் வெயிட் கூடங்கிறனால 4 பேர் சேர்ந்து தூக்குறது மாதிரி தான் தயார் பண்ணுறோம். பார்த்துக்கிட்டீங்களா சின்ன பில்லரு 3 அடியிலேருந்து தயார் பண்ணலாம். கார்டன் ஹோட்டலில் ரெசார்ட்டு கார்டனில் வைக்கிறதுக்கு இதை அப்படியே செட் பண்ணுறதுக்கு ஆர்கிடெக்ட்லாம் இப்போ பிளான் பண்ணி இந்த மாதிரி 3 அடியில் சேர்ந்துதாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி இது குறிஞ்சி கல் கீழே வந்து பேஸ் பாரம்பரிய முறையில் இருக்கக்கூடிய வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு ஒரு டோருமே எப்படி டீடைலா அதை ரெடி பண்ணிட்டு இப்ப புது வீடுகளுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத பார்த்திருந்தோம். ரொம்ப காலமா இதை பண்ணிட்டு இருக்காங்க சார். எவ்வளவு வருஷமா இதை பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி பண்றீங்க? அப்பா வந்து 1964 இந்த இடத்துல ஆரம்பிச்சாங்க. இதே இடம் தான், இதே இடத்துல பழைய கட்டடங்களில் உடைச்சு வந்த ஜாமான்களை வச்சு நில கதவு ஜன்னல்னு அவங்க ஆரம்பித்தாங்க. அவங்களோட தான் நானும் இருந்து தயார் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவங்க இறந்ததுக்கு பிற்பாடு நான் அதை கண்டினியூ பண்ணி இப்போ உள்ள ஆர்கிடெக்ட் இப்போ உள்ள டென்ட்டுக்கு தந்தாப்புல என்னென்ன பேட்டர்னில் வேணுங்கிறதுக்கு தந்தாப்புல நம்ம தயார் பண்ணி ஃபர்னிச்சர்ஸ் என்ன பேட்டர்ன் முன்னாடி பழமையாக இருந்தது கதவு நில ஜன்னல் மட்டும்தான் அப்போ ஆரம்பித்தது. அதோட தொடர்ந்து இருந்து நாங்கள் இப்போ ஃபர்னிச்சர்ஸு இந்த ஸ்டோன் பில்லர்லாம் இப்போ நம்ம அதுக்கு பிற்பாடு இப்போ நம்ம தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ப்ராடக்ட்லாம் வந்துட்டு பொதுவாக ஆத்தங்குடி காரைக்குடியில் தான் சார் கிடைக்குது. நிறைய பேர் வந்து ஹைதராபாத் பெங்களூர் இல்லை தமிழ்நாட்டில் எங்கே இருந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க, எனக்கு வந்து ஒரு ஃபர்னிச்சர் வேணும் இல்லை டைல்ஸ் வந்து எனக்கு குறிப்பிட்ட ஆர்டர் வேணும்னா நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? இப்போ பழமையான பொருள் வேணும்னா செட்டி நாடுங்கிறது மாதிரி எல்லார் மனசுலையும் பதிஞ்சிருச்சு. அவங்க எல்லாமே செட்டி நாடுங்கும் போது காரைக்குடியை பேஸ் பண்ணியிருக்கிறாங்க. காரைக்குடி வந்த உடனே இந்த ஆத்தங்குடி டைலுங்கிறது இப்போ விளம்பரமாக எல்லாருக்கும் ரீச் ஆன உடனே இங்கே எல்லா இடத்துக்குமே வர்றாங்க. முதல்ல ஒரு 10 கம்பெனி இருந்துச்சு, அதை வச்சு இப்போ டெவலப் ஆன உடனே 40 கம்பெனி இருக்குது. அதுலேருந்து தொடர்ந்து எல்லாருக்கும் ஆர்டர் இருக்குது, தயார் பண்ணுறோம். அது ஒரு
அடுத்த ஒருத்தருக்கு போட்டதை வச்சு அவங்களே அடுத்தடுத்து சொல்லி சென்னை பெங்களூர் கேரளா நிறைய இடங்களுக்கு எல்லா கம்பெனிலேருந்து எல்லாருக்குலேருந்து எங்கள்டருந்து நிறையா போயிருக்கு. எல்லாருக்குமே அந்த கைத்தொழிலுங்கிறது எல்லாருக்குமே நடந்துகிட்டு இருக்கு. சூப்பர் சூப்பர். ஸோ இந்த ஊரில் வந்துட்டு இதுதான் ஸ்பெஷலாக இருக்குது. அதில் வந்து இவங்க ரொம்ப நாளாக பண்ணிட்டுருக்காங்க, நிறைய ஊர்களுக்கு வந்து அனுப்பிச்சிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும், இது வந்து ரெகுலர் டைல் மாதிரி கிடையாது, ஒன்றுமே ஹேண்ட்மேடாக பண்ணுறதுனால அதுக்கான டைம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல டைல் நம்ம வீட்டுக்கு வந்து போட்டுக்க முடியும். டிரான்ஸ்போர்ட்லாம் எப்படி பண்ணி கொடுக்குறோம்? நம்ம எந்தெந்த ஊருக்கு பார்ட்டி கேட்குறாலும் அந்த சைட்டுக்கே நம்ம கொண்டு போய் பேசிய டெலிவரி கொடுத்துட்றோம். சரிங்க. அதே மாதிரி நம்ம லேயிங்க்கும் அவளுக்கு சிரமம் இல்லை, நம்மளே ஆள் அனுப்பி அவளுக்கு சிரமம் இல்லாமலே லே பண்ணி கொடுத்துட்றோம். சார், இந்த ஆத்தங்குடி டைல்ஸ்லாம் வந்துட்டு ஒரு ஒரு டைலும் 10 இன்ச்சுக்கு 15 சைஸஸ்ல இருக்கு. ஆமாம். ஸோ ஒரு டைலோட ப்ரைஸ் எப்படி இருக்கும், பர் ஸ்கொயர் ஃபீட்டாக கனெக்ட் பண்ணால் எப்படி இருக்கும்? ஒரு டைல் வந்து 40 ரூபா பேஸ். சரிங்க. ஸ்கொயர் ஃபீட்னா 55 ரூபா. 55 ரூபாய்க்கு கவர் ஆகும். கவர் ஆகுது. அண்ட் டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் வந்து அது எக்ஸ்ட்ரா ஊருக்கு தகுந்தாப்புல டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ், நம்ம லேயிங் சார்ஜ் ஒரே சார்ஜ் தான். மரக்கதவுகள் இதெல்லாம் நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்களா? மினிமமாக ஒரு கதவு அப்படின்னா என்ன ப்ரைஸ் வந்து பண்ண முடியும்? கன்ட்ரி வுட்டுனா 7000 ரூபா, டீ கூட்டுனா 15000 ரூபா. அது உயரம் அகலம் என்ன ஜாதி, டீ கூட்டா கன்ட்ரி வுட்டாங்கிறத நம்ம அதில் கேட்டுக்குருவோம். சரிங்க. அது டீ கூட்டு வேணும்னா அதுக்கு ரேட்டு உயரம் அகலம் வேணும். ஓகே. அது அதுக்கு தந்தாலும் ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலும் லேபர் சார்ஜ் அதை போட்டு அப்பப்போ ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சார். நிறைய இடங்களில் வந்து ஆத்தங்குடி டைல்ஸை தனியாக பண்ணுவாங்க, இந்த மாதிரி கதவுகள்லாம் தனியாக பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் தான் ரெண்டுமே எடுத்து பண்ணி கொடுத்துருங்க. ஒரு ஒரு இடத்துக்கு வந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு பழமையான பொருளாக மெயினாக வந்து இந்த கதவு போடுறது, அப்புறம் இந்த ஃபர்னிச்சர்ஸ் பண்ணுறது, அப்புறம் டைல்ஸ் போடுறது, இந்த மூணுமே வந்து ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ சார், ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஒரு ஒரு பொருளும் ரொம்ப யூனிக்காக இருக்குங்க சார் உங்கள்கிட்ட. தேங்க்யூ. ஸோ நீங்கள் இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இவங்களோட காண்டாக்ட் டீடைல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கூகுள் மேப் லொக்கேஷனுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி டைல்ஸ் போட போகிறீங்க, ஃபர்னிச்சர்ஸ் எடுக்கணும்னா இவங்களுக்கு கால் பண்ணிட்டு என்ன ப்ரைஸில் பண்ணுறாங்க, இல்லை முடிஞ்ச இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணிட்டு ஏதாவது பொருள் வேணும்னா உங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டு உங்கள் வீட்டுக்கு போடலாம். எல்லா இடங்களுக்குமே டெலிவரி உண்டு. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப் ஷேர் பண்ணுங்கள். பழைய முறையில் வீடு கட்டணும், பாரம்பரியமான வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு நல்ல வீடியோவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோட உங்களிடம் சந்திக்கிறேன். உங்களிடம் இந்த வீடியோ சொல்கிறேன். பை.